ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ருசியான முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்லயே ஈஸியா செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போலாம். இந்த கொத்து பரோட்டா செய்யறதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஆயில் ஊத்திக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்க போறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு தக்காளி சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுள்ள தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சிக்கன் மசாலா பவுடர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை சேர்த்துக்க போகிறோம். நான் 2 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மிளகு தூளையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கலந்து விட்டுறலாம். முட்டை இது போல வெந்த பிறகு நாம பரோட்டா சேர்த்துக்க போறோம். இந்த பரோட்டா 2 அளவுள்ளது. நான் இதை சின்ன சின்ன பீசஸா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க மிக்சியில போட்டு கூட இதை லைட்டா பல்ஸ் கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப நான் இதை சேர்த்துக்க போறேன். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிளறி விட்டுறலாம். இந்த முட்டைலாம் நல்லா இந்த பரோட்டா கூட நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா 1 கொத்து கருவேப்பிலையை நான் பொடிசா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்க போறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இப்போ இல்லை, அதனால நான் கருவேப்பிலையை மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை சேர்த்த பிறகு நல்லா இதை கொத்தி விட்டு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸா கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது போல கொத்தி விட்டுக்கோங்க. நம்மளுடைய முட்டை கொத்து பரோட்டா இப்போ தயாராயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ முட்டை கொத்து பரோட்டா சாப்பிட ரெடியா இருக்குங்க. பாருங்க வீட்டிலேயே எவ்வளவு ஈஸியா செய்ய முடியுதுன்னு. நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.